ஹலோ காய்ஸ், பெட் லவர்ஸ் எல்லாருக்குமே வெல்கம் டு பெட்ஸ்மான் சேனல். இன்னைக்கு நம்ம பெட்ஸ் அப்டேட்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் நாய் குட்டி போட்டிருக்கு. அது 1 வீக் முன்னாடியே போட்டுச்சு. எவ்வளோ நாள் ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க அம்மாவை எப்படியோ பேசி வெளியே அமைச்சிட்டு நம்ம போய் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆக முடியும். ஸோ அப்டேட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு மிகப்பெரிய பெட் லவர். என்னோட நேம் ஹேமநாத். நம்ம சேனலில் பெட்ஸோட இன்ஃபோ ப்ளஸ் விலாக்ஸோ அப்டேட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப ஒரு குட்டியான சந்து, போகவே முடியல. இங்கே தான் பப்பீஸ் இருக்குது. வாங்க, ஒன்று ஒன்றா அப்படியே நான் எடுத்து காட்டுறேன். எப்பா செல்ல குட்டிங்களா? இங்க பாருங்க கேமராமேன், அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓய் பட்டுக்குட்டி, அப்படியே இருங்க, அப்படியே ஏந்துக்கிறேன். ரொம்ப சின்ன இடம், இந்த வீடியோ அப்படி தான் வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை பால் குடிச்சு பயங்கரமான ஒரு தூக்கத்தில் இருக்காங்க. இவங்க பேர் பிளாக்கி வச்சுலாம். இவங்க தான் நம்ம ஏரியாவோட அடுத்த தலைமுறை. எல்லாம் சூப்பராக இவங்களே ஃபோக்கஸ் பண்ணுறங்க. ஃபோக்கஸ் பண்ணிங்களா? இவங்க தான் ஒயிட்டி. இவங்க எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. எல்லாம் தூக்கம் ஒன்றும் கண்ணு கூட தரக்கல, போட்டு ஒரு 10 டேஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளே நம்ம வந்து விழாக்கு பண்ணோன்னு பண்ணியாச்சு. மொத்தம் ஒன்றும் ஒரு 2-3 குட்டி இருக்குது, அதுவும் காட்டுறேன். ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. எல்லாம் அப்பா டால்மேஷன் மாதிரியே இருக்காங்க பாருங்க. இங்க ஒயிட் அண்ட் பிளாக்ல செம்ம க்யூட்டு. ஒன்றும் கண்ணு கூட தரகல, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உறக்கத்தில் இருக்காங்க. அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் பூட்டி வச்சுருக்கோம். அதால் தான் இங்கே ஃப்ரீயாக ஷூட் பண்ண முடியுது. இந்த இடத்தையே பாருங்கள், ஒரு சின்ன சந்து உள்ள தான், ஒரு செட்டிங்கான ஒரு இடத்துல தான் அம்மா குட்டி போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பப்பீஸோட அம்மாவை ஒரு வீட்டுக்குள்ளே பிஸ்கெட்டை போட்டு பூட்டிட்டோம். அவங்கள இப்போ அவுத்து விட போகிறோம். அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு ரியாக்ஷனை பார்க்கலாம். இந்த உலகத்தில் எத்தனை தெய்வம் இருந்தாலும் என்னை பெத்த அம்மா போல் ஈடாவாது. வாழத்தோணுமா தாயே எனக்கு வேணுமா, என் தாய போல தெய்வம் உண்டா, அத நேரில தாயாரு கண்டா, என் தாய போல தெய்வம் உண்டா, அத நேரில தாயாரு கண்டா. தாயில்லாத இப்போ பார்க்குறீங்களா, இந்த டாக் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 7 மந்த்லேருந்து 1 இயர் கிட்ட தான் இருக்கும். இந்த 2 பசங்க தான் இந்த டாக்ஸை வளர்த்துட்டு வராங்க. ஆனால் இந்த டாக் கூட எப்படியெல்லாம் ப்ளே பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள். ஆர்சியாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வீடியோவில் தான் அப்படி இருக்குது, நேரில் பார்த்தா அப்படி இருக்காது. இவங்களால் இந்த டாக்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலை. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுனால கூட எந்த ஒரு டாக்ஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. அதையும் நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இவங்க பார்க்குறதுக்கு தான் ஆர்சியாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டாகும் எப்படி என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுன்னு பாருங்கள்.
நாய் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். உங்களுக்கு நாய் வேணுமா வேணாமா? வேணும். எங்களுக்கு நாய் பிடிக்கும். நாய் பிடிக்கும். சோ சேவ் டாக்ஸ் என்ற ஒரு கண்டென்ட்டோட இந்த அப்டேட்டை நான் என் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். எல்லாம் திருவா.